ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. நல்லா கருப்பு கவுனியை நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதே தண்ணியோட அப்படியே குக்கரில் ஊற்றி நல்லா வேக வச்சு விசில் விட்டு எடுத்துகிட்டு தயிர் ஊற்றி அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் வெறும் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு சூப்பரான ஒரு குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பு வச்சு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே காலையில் ஃபஸ்ட்டே வந்து முட்டை சாப்பிட்டாங்க இது சாப்பிட்றதுக்கு முன்னாலே, ஏன்னா முட்டை வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த கவுனி அரிசியை அப்பா பிள்ளையும் ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ரக்ஷன்? இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்பவும் நல்லது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இப்போலாம் ஆர்கானிக்கில் தாராளமாக இந்த ரைஸ் கிடைக்குது. வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வாரத்தில் ஒரு டைமாவது கஞ்சி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் இவங்களுக்கு இது தான் சாப்பிட்டாங்க. எங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான சாப்பாடு தான் செஞ்சுருந்தோம். எங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா, இடியப்பம், பச்சரிசி மாவு இடியப்பம் செஞ்சோம், தேங்காய் பால் செஞ்சோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தான் நானும் பாப்பா எல்லாம் சாப்பிட்டோம். அவங்க அப்பாவும் பிள்ளையும் அவங்க அந்த கருப்பு கவுனி அரிசி ரக்ஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் அவங்க அப்பா சாப்பிடலாம் அவனும் சாப்பிடுவான். ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நாங்கள் அவனுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கெலாம் அதை சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் பிடிக்கல. ஆக்சுவலாக என்ன எப்படி இருக்கும்னா, நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டு வந்து வலுவலுன்னு இருக்கும். அந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கிற ரைஸ் யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்குமோ தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சா கருப்பு கவுனி அரிசி, இந்த சாமை, நேற்று நான் சொன்ன மாதிரி கம்பு, இதெல்லாம் டெய்லி வாங்கி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. சாதமாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா தாராளமாக கஞ்சி வச்சு குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் இது தான் மெனு. உங்கள் வீட்டில் என்னென்னலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம குக்கிங் வித் வேணுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் இருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன், அதிலே போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் பாய்.